ஹாய் நண்பா, ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோன்னா நம்ம பழசை மறந்ததுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஷார்ட்டாக 4 பாயிண்ட்ஸில் பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து மக்கள் காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சாங்க. அதனால் அவங்களுக்கு இயற்கையான காற்று கிடைச்சிது. அதுவும் இல்லாமல் வேலையெல்லாம் செஞ்சாங்க வேர்வை சிந்தி. அதனால் அது ஒரு உடற்பயிற்சியாகவும் யோகாவாகவும் அவங்களுக்கு அமைஞ்சிது. அதனால் அவங்களுக்கு எந்த வித நோயும் அவங்களுக்கு வரல. ரெண்டாவது ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து தலைக்கு டெய்லியும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்தாங்க. அதாவது தலைக்கு குளிக்கிறதுனால அவங்களோட சூடெல்லாம் உடம்புலேருந்து இறங்குச்சு. ஸோ அதனால் வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு வந்து இல்லை. அதனால் அவங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக வாழ்ந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களால வேர்வை சிந்தி உழைச்சதுனால அவங்களுக்கு வந்து நோய் எதுவுமே அவ்வளோக்கா அவங்களுக்கு வரல. அடுத்து தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து மனுஷங்கிட்ட நல்லா மனசு விட்டு பேசுனாங்க. இப்போ இருக்கிற மக்கள் வந்து மனுஷங்கிட்ட பேசுறத விட ஃபோனை வச்சுட்டு குமிஞ்சதெல்லாம் நிமிராமல் அப்படியே இருக்காங்க. அந்த காலத்தில் பொண்ணுங்க தான் குமிஞ்சல் நிமிராமல் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசங்கள்ஸும் அப்படி தான் இருக்காங்க. இதில் வருத்தப்படுற விஷயம்னா, மக்களோட மூஞ்சியை பார்த்து அதிகமாக யாரும் பேசுறது கிடையாது. இந்த அப்கமிங் ஜெனரேஷன் நினச்சாதான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, சாணி வலித்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எந்த ஒரு கிருமியும் வந்து அண்ணக்கூடாது அப்படின்னுக்காக வலித்தாங்க. எறும்பு கோலை போட்டது பார்த்தீங்கன்னா, இப்போ அச்சரிசி மாவில் போட்டாங்க. அது வந்து எறும்பு சாப்பிட்டு அது நல்லா இருக்கணும் அப்படிங்காக போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தலை அப்படியே ஏரில் சும்மா ஏரில் பறக்கட்டு போனால் ஸ்டெயிலுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப கெடுது. தென் அந்த காலத்தில் உணவே மருந்துன்ட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மருந்தே உணவுன்னு ஆயிடுச்சு. அந்த காலத்தில் வந்து கம்பு, ராகி, திணை அந்த மாதிரி பலவித மூலிகை அரிசிகள் நம்ம சாப்பிட்ருந்தோம். அதனால் நம்ம உடம்புக்கு வந்து சத்து அதிகமாக கிடச்சிது. பழங்கள்லாம் சாப்பிட்டோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்மளுக்கு தெரிஞ்சது அந்த அரிசி மட்டும்தானே. அந்த அரிசியில் வந்து சாப்பாடு மட்டும் தான் சாப்பிட்றாங்க. ஓ, அதனால் உடம்புல சத்து அதிகமாக இருக்கிறது கிடையாது. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு பழங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கீரைகள் வந்து இரும்பு சத்து இருக்குது, அதை அதிகமாக சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துறீங்க அப்படின்னா உடம்பு நல்லாயிருக்கும், மனசை கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தமிழோட மருத்துவம் எதை சார்ந்து இருந்தது அப்படின்னா, அன்றாடம் நம்ம சாப்பிட்ற உணவில் கனிகளை சேர்த்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் உடற்பயிற்சி, யோகா அதெல்லாம் பண்ணாங்க. சராசரியாக ஒரு 7 மணி நேரம் தூக்கம், 3 லிட்டர் தண்ணி, அன்றாடம் ஒரு மூச்சு பயிற்சி, யோகா இதெல்லாம் பண்ணனால நம்ம தமிழரோட வாழ்க்கையோட ஆயுட்காலம் அதிகமாக இருந்தது. தமிழரோட காதல் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ரொம்ப தூய்மையானதாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முதுமொழி காஞ்சி, அப்புறம் சூரியனை காலில் எழுந்திரிச்சு வணங்கிறது, அப்புறம் பெண்கள் அன்றாட வேலையை வீட்டில் செய்கிறதுனால அவங்களுக்கு உடலில் எந்தவித நோயுமே வராமல் இருந்தது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த தொல்காப்பியம் என்ன நம்மளுக்கு கூறுது அப்படின்னா, களவு, காமம் இதை பற்றியெல்லாம் நம்மளுக்கு சொல்லுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலை செதுக்கிறது, சிற்பக்கலை, கோபுரம், நடனம், நம் வீட்டுக்கு வந்து உறவினர்களை வந்து எப்படி கவனிக்கணும், அது முதற்கொண்டு எல்லா வித கருத்துக்களையுமே நம் மனுஷங்க ஒரு அன்றாட ஒரு செயல்முறைகளாகவே வச்சுருந்தாங்க. இதனால் தமிழோட வாழ்க்கை வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒரு விஷயத்தை அலட்சியப்படுத்துறதுனால ஏற்படுற விளைவுகளையும் அவங்க கரெக்டாக புரிஞ்சு நடந்துருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. பலவித இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நிறைய சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இக்யூப் பற்றி நம்ம பார்ப்போம். இக்யூப்னா என்னென்னு நான் சொல்லிடுறேன். சஸ்பென்ஸ் வைக்க விரும்பல. இசை, இயற்கை, இறைவன், இந்த மூணை பற்றியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன், ஸ்டே சப்போர்ட், பி கனெக்டட். பை.